வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி வீடியோ வந்து லஞ்ச் உலகோன்னு தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் வெண்டிக்கால் பஜ்ஜி மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பஜ்ஜி வந்து ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு நான் வந்து இது செய்கிறதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பெருங்காயத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கிறலாம், இல்லாட்டி ஓமம் கொஞ்சம் போட்டுக்கிறலாம். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த வெண்டிக்காவை வெட்டி இதெல்லாம் முக்கி இந்த மாதிரி பொரிச்சுக்கொள்ளணும். இப்போ அடுத்த ரெசிபி வந்து பிளாக்காவை அவிக்க போகிறேன். இதுக்கு வந்து உப்பு, மஞ்சள், கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நான் பிளாக்காடை பிளாக்காவும் கொட்டையும் போட்டு தான் வேக விட்டுருக்கேன். இந்த பிளாக்காவை வேக வைக்கும் போதெல்லாம் சின்னதாக வட்டி அது கழுவின பிறகு தான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் இதுக்கு தண்ணி பால் ஒரு கப் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கொஞ்சம் இப்போ நான் இதை கொதிக்க விட போகிறேன். அதை நேரத்தை இங்கிட்டு நான் மீன் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு கட்டி பால் சேர்க்குறேன். பிளாக்காவுக்கும் மீனுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கருவாடு கறியும் நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளாக்காவுக்கு தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்கிக்கொள்ளணும். இப்போ நான் பிளாக்காவை தாளிப்பில் கொட்டிட்டேன், கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இங்கே நான் மீனையும் போட்டுட்டேன், மீன் நல்லா வெந்து கொண்டிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கொள்கிறேன். கட்டிப்பால் போட்டோன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மீனும் கொதிக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விடுறேன். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.